வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்னைக்கு புது வருஷம் பிறந்திருக்குங்க, அதுக்காக நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புது வருஷத்தில் செடிகள் நிறையா நடணுங்கிறதுக்காக நர்சரிக்கு போயிட்டுருக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ராஜா நர்சரி கார்டன். இது வந்து திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை போகிற ரோட்டில் இருக்குது. ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி ஒரு அரை கிலோமீட்டர் முன்னாடியே இருக்குதுங்க ராஜா நர்சரி கார்டன். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வெரைட்டி, இன்டோர் பிளான்ட்டு, அவுட்டோர் பிளான்ட்டுன்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நான் வாங்க போனது பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் மரக்கன்றுகள் தான் வாங்க போயிருக்கேன். எனக்கு வந்து ஊரில் கிராமத்தில் கொண்டு போய் செடி நடுறதுக்காக புது வருஷம் பிறக்குது பசுமையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போயிருக்கேன். எப்பயுமே எங்கே போனாலும் எனக்கு நர்சரியை பார்த்தா நான் உள்ளே போயிடுவேன். எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் செடிகள் வளர்க்குறது. இதை நிறையா நான் வீடியோஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். கார்டனுக்குள்ளே நுழைஞ்ச உடனே எங்கள் பாப்பாவுக்கு ஒரு பூனை ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. போனதுலேருந்து அவள் கூடவே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு அந்த பூனை. அவள் அது கூட விளையாடிக்கிட்டு இருக்கா. இந்த கார்டனில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃபுக்கிட்ட இந்த கார்டனில் என்னென்ன இருக்குது, அவங்க என்னெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க, இந்த கார்டன் ஆரம்பித்து எவ்வளோ வருஷம் ஆகுதுங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சொல்லுங்க மேம், இந்த கார்டன் ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஆகுது? இந்த கார்டனோட நேம், உங்கள் நேம் எல்லாம் சொல்லுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். வீட்டுக்குள்ளே வளர்கிற செடிங்களாக இருக்கட்டும், அவுட்டோர் செடி, அதுலேயே வந்து லீஃபும் இருக்குது, ஃப்ளவர்ஸும் இருக்குது, மூலிகையும் இருக்குது. உங்களுக்கு என்ன டைப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான்ட்ஸும் நாங்களும் கொடுப்போம். அதுக்கு தனியாக நாங்கள் வந்து அக்சசரிஸும் வச்சுருக்கோம், பாட்டிங் மிக்ஸு, அவுட்டோர் பாட்டிங் மிக்ஸ், இன்டோர் பாட்டிங் மிக்ஸு. இது நீங்கள் தனித்தனியாக வாங்கினாலும் கொக்கு பிட், பெர்லைட்டு, ரெட் சாண்டு எல்லாமே செப்பரேட் செப்பரேட்டாக வச்சுருக்கோம். க்ரோ பேக்ஸு நிறைய வச்சுருக்கோம். ஃபுல்லாக கம்ப்ளீட், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ்க்கு என்னென்ன தேவைப்படுமோ எல்லாமே, ஏ டு இசட் எல்லாமே இருக்குது உங்ககிட்ட. எதுவும் டவுட்னால் கூட நாங்கள் கிளாரிஃபை பண்ணிடுவோம். ஓகே ஓகே ஓகே. உங்ககிட்ட என்னென்ன அசசரிஸ் இருக்குதுன்னு சொன்னீங்க அந்த பிளான்ட் வைக்கிறதுக்கெல்லாம். ஷாப் ஓபன் பண்ண போறதா சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னன்னா ஷோரூம் ஒன்று வந்து ரெடி பண்ண போறோம். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான்டர்ஸ் எல்லாமே தனியாக ஷோரூமில் வச்சா பார்க்க ரொம்ப இதாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ ஷோரூம் அடுத்து கட்ட போகிறோம். இப்போ இந்த பாடி ஹவுஸ் வந்து இப்போ தான் சார் போட்டாரு. ஓகே, அடுத்து ஷோரூம் கட்ட போகிறோம். ஓகே ஓகே. நீங்கள் டெரஸ் கார்டன்லாம் கண்டிப்பாக பண்ணுவோம். டெரஸ் கார்டன் பண்ணுவோம், ஹோம் கார்டன் பண்ணுவோம், லேண்ட்ஸ்கேப்ஸ்லாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஓகே. அப்போ உங்களுக்கு கால் பண்ணி கேட்டால் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க? எங்கள் காண்டாக்ட் நம்பர்ஸ் இருக்குது. ஓகே ஓகே. இங்கே என்ன சொல்கிறது, இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே நாங்கள் வந்து உள்ள போனதுமே அவங்க கிட்ட யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், நான் வந்து வீடியோ எடுத்துக்கட்டுமான்னு கேட்டேன். அவங்க தாராளமாக எடுத்துக்க சொன்னாங்க. என் பசங்களுக்கு இந்த கார்டனை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. நாங்கள் சுற்றி சுற்றி எல்லாத்தையும் வீடியோ எடுத்தோம். நான் வந்து இப்போ வந்து வாங்க வந்தது மரக்கன்றுகள் தான். இன்டோர் பிளான்ட், அவுட்டோர் பிளான்ட் எதுவுமே நான் பர்ச்சேஸ் பண்ணல ரொம்ப. ஃப்யூச்சரில் அது எல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அப்பையும் நான் உங்களுக்கு ஒரு விலாக் ஒன்று கொடுக்குறேன். இவங்கள்ட்ட 40 ருபீஸ்லேருந்தே பிளான்ட்ஸ் இருக்குதுங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே, ரொம்ப எல்லாமே நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு. செடியெல்லாம் ஒன்றும் ரொம்ப வீக்காலாம் இல்லை, எல்லா செடியுமே நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு. அப்படியே நான் ஓரளவு காட்டுறேன், நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கள். Thank you.
இது பார்த்தீங்கன்னா கேரளா நெல்லின்னு சொல்லுவாங்க. புளிச்சிக்காய், பிளிஞ்சிக்காய் அப்படின்னு இதுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது வந்து என்னோட கார்டனில் இருக்குது, ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட், இதுவும் நான் அந்த செடியும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப நாளாக ஸ்டார் ஃப்ரூட் செடி வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அந்த நர்சரியில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செடியெல்லாம் இருந்துச்சுங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது பாருங்கள், கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் எவ்வளோ அழகாக, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் சின்ன பாப்பா எல்லாத்தையும் தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பூனை வந்து எங்கள் பாப்பாவை விடவே இல்லைங்க, அவள் எங்கே போனாலும் அவள் பின்னாடியே சுற்றிட்டு இருந்துச்சு. அவளும் அதை தூக்கி வச்சுக்கிட்டு அதை கொஞ்சிட்டு இருந்தா, ஒன்றுமே செய்யலை அந்த பூனை. போகும்போது கூட நீங்கள் எடுத்துகிட்டு போங்க வீட்டுக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களால் இங்கே வந்து வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டு வந்து அவ்வளோ. நாங்கள் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அந்த பூனை எங்கள் கூடவே இருந்துச்சுங்க. பாருங்க, ஸ்டார் ஃப்ரூட் செடி ரெண்டு இருக்கு. நான் முதல்ல காமிச்சது பழைய மரமா, இது வந்து இப்போ உள்ள சின்ன மரம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கொய்யா செடி பார்த்தீங்கன்னா பிளாக் கொய்யான்னு சொன்னாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, நம்மக்கிட்ட தோட்டம் தான் இருக்கே, நம்ம டிஃப்ரெண்ட்டாக நிறைய செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணேன். நம்மளுக்கு வந்து நிறைய நர்சரியில் போய் கேட்டால் புதுசு புதுசாக நிறைய செடிகள்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா போன்சாயெல்லாம் அவங்கக்கிட்ட நிறைய இருந்துச்சுங்க. போன்சாயிலே நல்லா அழகழகாக வெரைட்டியாக நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த போன்சாயை வந்து எவ்வளோ அழகாக கட் பண்ணி இந்த மாதிரி டிசைன் பண்ணி வளர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது ஹாஸ்பிட்டலு, காலேஜு, இந்த மாதிரி பப்ளிக் நிறையா வர்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இதை வாங்கி வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். ரெண்டு செடி வச்சுருந்தாங்க. இதே மாதிரி நம்ம வீட்டில் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் ஒன்று வாங்கி வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அந்த போன்சாய் செடி 12,500 ரூபா சொன்னாங்க. அது வளர்க்குறது ரொம்ப டைம் எடுக்குமா, ரொம்ப நாள் செடிகள்லாம் ரொம்ப விலையாக இருக்குது அங்கே. எல்லா இடத்துலையுமே போன்சாய் எடுத்துக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு ரொம்ப விலையாக தான் இருக்கும். இந்த க்ரீன் ஹவுஸில் இருக்க பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் பிளான்ட்லாம் நிறையா வச்சுருக்காங்க. எல்லாமே நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப 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 அழகாகவும் ஊட்டமாகவும் நல்லா ரிச் லுக்கு கொடுத்துச்சு. ஆனால் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தாங்க இருந்துச்சு. நான் இப்போ இன்டோர் பிளான்ட் எதுவும் வாங்குகிற ஐடியா இல்லை. சரி, வீடியோவில் உங்கள் யாருக்காவது யூஸாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நான் அதை எல்லாத்தையுமே கவர் பண்ணி எடுத்தேன். இந்த செடிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்டோர், அவுட்டோர், அப்புறம் செமி சைடுன்னு சொல்லிட்டு பாதி வெயில் படுற மாதிரி இருக்கணும், பாதி நிழல் படுற மாதிரி இருக்கணும். ஃபுல்லாக வெயிலில் வச்சாலும் வீணாயிடும், ஃபுல்லாக வீட்டுக்குள்ளேயே வச்சாலும் வீணாயிடும்னு சொன்னாங்க. இதில் வந்து கேக்டஸ் எல்லாம் ரொம்ப நிறையா வெரைட்டி வச்சுருந்தாங்க. ஸ்நாக் பிளான்ட்டு, ஆக்சிஜன் கொடுக்குற செடிங்க எல்லாமே நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தமாரி குட்டி குட்டி கேக்டஸ் எல்லாம் வாங்கி நம்ம வந்து மினி கார்டன் மாதிரி ஒரு பெரிய பிளான்ட்டில், பெரிய தொட்டியில் வந்து அதெல்லாம் நம்ம குட்டி குட்டியாக வச்சு சின்ன சின்ன வீடெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம டேபிளில் வைக்க, நம்ம ரிசப்ஷனில் வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் ஃப்யூச்சரில் பிளான் இருக்குங்க எனக்கு. கண்டிப்பாக இதெல்லாம் நானும் வாங்கி இதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவாக கண்டிப்பாக கொடுப்பேன். இப்போதைக்கு சும்மா விண்டோ ஷாப்பிங் மட்டும்தான் நாங்கள் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ என்னோடய எய்ம் ஃபுல்லாக எல்லாமே பெரிய மரக்கன்றுகள் வாங்கணுங்கிறது தான். ஊரில் கொண்டு போய் வச்சு நிறையா வளர்க்கணும். இப்போ மார்கழி சீசனுக்கு தோட்டம்லாம் சுத்தம் பண்ணி நிறையா மரங்கள் வைக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. இதில் வந்து எனக்கு இந்த போன்சாய் செடிங்க தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக போன்சாய் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. வாங்கி அதை நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் என்னங்கிறத நான் உங்களுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஃபுல்லான பூச்செடிங்கள்லாம் இருக்குதுங்க. எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சின்ன பிளான்ட்லாம் ஃப்யூச்சரில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா மரக்கன்றுகள் தான். இவ்வளோ தான், நான் ஒரு 11 மரக்கன்றுகள் நான் வாங்கினேன். ஒரு 2 குரோட்டன்ஸ் மாதிரி உள்ள செடிங்க மட்டும் வாங்கினேன். இதில் பார்த்திங்கன்னா ஒட்டு நாவல் மரம், ஸ்டார் ஃப்ரூட்டு, நெல்லி, பெருநெல்லிலே வந்து ஹைப்ரிட் மாதிரி இருக்கும்ல அந்த நெல்லி, சாத்துக்குடி, செர்ரி, கரிபலா, சப்போட்டா, வாட்டர் ஆப்பிள். மெயினாக நாங்கள் போனதே வாட்டர் ஆப்பிள் வாங்குறதுக்கு தாங்க. இது எல்லாம் என்னோடய தோட்டத்தில் வச்சுட்டு நான் இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன். என்னோடய நியூ இயர் வந்து பசுமையாக இருக்கட்டும்னு நான் செடிகள் வாங்கினேன். எத்தனை பேர் இது மாதிரி நியூ இயருக்கு செடி வாங்கினீங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிவிட்டு இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.